ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் நாளை நடக்கும் லீக் போட்டியில இந்திய அணி இலங்கை அணியை எதிர்கொள்றாங்க. ஏற்கனவே இந்திய அணி தகுதி பெற்றிருந்தாலும் இந்த போட்டி இந்திய அணிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த போட்டியில எந்த ஒரு பாடல் பேர் கொண்ட வீரர்களோட இந்திய அணி களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நாளை நடக்கும் இந்த லீக் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் நடக்கும் லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா, இந்திய அணி இந்த புள்ளி பட்டியல முதலிடத்துக்கு போயிடுவாங்க. ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதன் மூலமா இந்திய அணி அரை இறுதி போட்டியில நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து அணி எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா, இந்திய அணி மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதனால இந்திய அணிக்கு இந்த போட்டி கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில சில அதிரடியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணி விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனிக்கு சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி அதை பொருட்படுத்தாம விளையாடினாரு. ஆனா அதற்கு அடுத்த லீக் போட்டியில மகேந்திர சிங் தோனி அந்த காயத்தின் அளவு சின்னதாக இருந்த பட்சத்துல மீண்டும் களமிறங்கி விளையாண்டாரு. ஆனா இந்த உலக கோப்பையில அரை இறுதி போட்டி நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இலங்கை அணிக்கு எதிரான இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனிக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு விராட் கோலி யோசிச்சிருக்காங்களாம். அதே போல இந்த போட்டியில இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கிட்டு புவனேஸ்வர் குமாருக்கு ஓய்வு வழங்கிட்டு அவருக்கு பதிலா ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவை அணியில் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவர் இதுவரைக்கும் இந்த உலகக்கோப்பையில ஒரு போட்டியில கூட 11 பேர் கொண்ட வீரர்கள் களமிறங்கி விளையாடவே இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆல்ரவுண்டரான கேதர் ஜாதவ் இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த போட்டியில வாய்ப்பு வழங்கப்பட்ட தினேஷ் கார்த்திக் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. அதன் காரணத்தால இவங்க இரண்டு பேர்ல யார் இடம் பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் நிலவி வருது. நாளை நடக்கும் நீ போட்டியில இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்கணும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.